வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து கோதுமை பரோட்டாவும் வெஜ்ஜு குருமாவும் செய்ய போகிறேன். வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய்க்கு பதிலாக நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்ட பிறகு அதோடு சேர்த்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டுருங்க. ஆக்சுவலி வந்து இது நான் இன்றைக்கி இந்த டிஷ் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் டேவை வந்து என்னோடய பையனோட ஸ்கூலில் ஷேரிங் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்றோமோ அதை வந்து மற்ற பசங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ என் பையனுக்கு வந்து இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும், அவனோட ஃபேவரட் இது. ஸோ அவனுக்காக செஞ்சு கொடுத்து விட்றேன். அவன் வந்து இவனோட லஞ்சை மற்ற பசங்களுக்கு ஷேர் பண்ணுவான், மற்ற பசங்களோட லஞ்சு இவனுக்கு கொடுப்பாங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டோம், கொத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க எண்ணெயிலே, அது நல்லா வதங்கும். ஆக்சுவலி இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கல, என் பையன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான், என்னம்மா பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இன்றைக்கி எனக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விட போகிறீங்க அப்படின்ட்டு. பக்கத்துலேயே நீங்கள் தான் பார்த்துட்டு தான் இருந்தான். அப்புறம் அவனோட ஸ்பைடர்மேன் கதையெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான். இதோடு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டிடுங்க. அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றது எல்லாம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். காய்கறி கொஞ்சம் வேகவும் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அந்த வெஜிடபிள்ஸோட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெஜ் கிரேவி பண்ணிகிட்ருக்க டைம் கூட நான் வந்து கோதுமை பரோட்டா செய்ய போகிறேன். அதில் கோதுமை மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எண்ணெய் எல்லாம் போட்டு எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இப்போ செஞ்சுக்கலாம். இது இந்த மாதிரி இது பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல சப்பாத்தி மாதிரி போடணும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படி ஃபோல்டு மாதிரி வரும், இப்படி ஃபோல்டு மாதிரி வரவும் அதை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செஞ்சு வச்சுட்டு அதுக்கடுத்து இதை அப்படியே அமைச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த லேயெல்லாம் நல்லா தெரியும் பாருங்க, ரவுண்ட் ரவுண்டாக லேயர்ல தான். அப்போ நீங்கள் பரோட்டா பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி சப்பாத்தி சுட்டு தான் போட்டு எடுத்துக்கோங்க. இதுதாங்க என் பையன் ஸ்கூலில் ஷேரிங் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அனுப்பியிருந்த நோட்டீஸ்.